வணக்கம், இது உங்கள் மூலிகையும் மருத்துவம் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு மூலிகை எப்படி செய்யறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன மூலிகை நம்ம செய்ய போறோம் அப்படின்னாக்கா, கரிசலாங்கண்ணில டீத்தூள். வீட்டில் நம்ம டெய்லியும் வந்து டீ காஃபி போட்டு குடிக்கிற பழக்கம் நிறைய பேர் எல்லாருக்குமே, நிறைய பேர் முக்கால்வாசி பேருக்கு வந்து இருக்குது. நம்ம டீ காஃபி இதை பயன்படுத்துறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கரிசலாங்கண்ணி டீத்தூள் பொடி வந்து செஞ்சு வச்சுக்கிட்டு இதில் நீங்கள் டெய்லியும் சாப்பிட்டு வந்தீங்கன்னாக்கா நிறைய எண்ணற்ற நற்பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஏன்னா கரிசலாங்கண்ணியை பற்றி வள்ளலாரவர்கள் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறாரு, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அவர் தான் வந்து கரிசலாங்கண்ணியை பற்றி தெளிவாக வந்து உடம்புல நோயற்ற வாழ்வு வாழறதுக்கு கரிசலாங்கண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கரிசலாங்கண்ணி சாப்பிட்றதுனால என்னென்ன பலன் இருக்குது அப்படின்னா, நம்ம தேகத்தோட பொலிவு வந்து அதிகமாகும். அதே போல் நம்மளுக்கு இருக்கிற சளி பிரச்சனை, சளி தொந்தரவு, கோழையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, சளி தொந்தரவு கோழை இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வந்து ஈஸியாக சரி பண்ணிடலாம். இந்த கரிசலாங்கண்ணி வந்து சரி பண்ணிடும். அதேமாரி உடம்புல இருக்கிற ரத்தத்தை சுத்தப்படுத்துறது, அதே போல் கண் பார்வை திறன், உடம்போட ரத்தத்தில் இருக்கிற கிருமியை வந்து அழிக்கிறது, கரிசலாங்கண்ணிக்கு அவ்வளோ நன்மைகள் இருக்குது. இதை சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் ஏற்படும். இதில் நம்ம டீத்தூள் எப்படி செய்கிறோம் அப்படின்றத நான் சும்மா உங்களுக்கு காட்டுறேன். இதேமாதிரி நீங்கள் செஞ்சு நீங்கள் வீட்டில் பயன்படுத்துங்க. கரிசலாங்கண்ணியை வந்து நல்லா காய வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கணும். நிழலில் தான் காய வைக்கணும், நீங்கள் வெயிலெலாம் காய வச்சிடக்கூடாது, நிழலில் உலர்த்தி தான் யூஸ் பண்ணணும். நிழலில் நல்லா உலர்த்துனீங்கன்னாக்கா நல்லா காஞ்சி இந்த மாதிரி வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இடுக்கி போகும்போது மட்டும் ஒரு மணி நேரம் நீங்கள் வெயிலில் வச்சா மட்டும் போதும், நல்ல வெயிலில் ஒரு மணி நேரம் வச்சு எடுத்தீங்கன்னா போதும். ஏன்னா வந்து நம்ம இடிக்கும் போகும்போது அது நல்லா பொல பொலன்னு இடிக்கிறதுக்காக, நம்ம எல்லாமே கையில் தான் இடிக்க போகிறோம், மிஷினில் கொடுத்து தான் அரைக்க போகிறதில்ல. இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டு உரலில் போட்டு நல்லா இடித்து நல்லா பவுடர் மாதிரி எடுத்து சளிச்சு வச்சுக்கணும். இது கூட சோம்பு, சீரகம், மிளகு, வால்மிளகு இதை நாலத்தையும் நம்ம எடுத்து இதையும் நல்லா ஒரு மணி நேரம் நல்லா வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி இடிச்சுக்கணும். இந்த மாதிரி இடித்து பயன்படுத்துங்க அப்படின்னாக்கா இடிச்சுட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நம்ம ஏற்கனவே இடித்து வச்சுருந்த கரிசலாங்கண்ணியும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு தடவை இடிச்சிடுங்க. அப்படி இல்லைனா நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு இதை வந்து நீங்கள் தினமும் காலை மாலை இரு வேளையும் டீ குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே, டீ குடிக்கிற பழக்கம் கிடையாது, க்ரீன் டீ சாப்பிட்றவங்க யார் வேணாலும் சாப்பிட்லாம். இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம், அவ்வளோ ஒரு நல்லது. இது இதை டெய்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டீ போடுற மாதிரியே நல்லா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் ஒரே ஒரு ஸ்பூனு இந்த கரிசலாங்கண்ணி பொடியை வந்து போட்டு இதில் நல்லா சாறு இறங்குற மாதிரி நல்லா வந்து கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும். கொஞ்சம் சாறு இறங்கினதுக்கப்புறம் இதில் நாட்டு சர்க்கரை எல்லாம் பழம் பனங்கற்கண்டு அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் இந்த டீயை குடிக்கலாம். இல்லைன்னா தேன் ஊற்றி சாப்பிட்றவங்க தேன் ஊற்றி சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லது தான். இந்த மாதிரி நீங்கள் தினமும் பயன்படுத்துனீங்கனாக்கா நான் முன்ன சொன்ன மாதிரி இதோட நன்மைகள் அத்தனையுமே வந்து எல்லாருக்குமே கிடைக்கும். அதே போல் இது இந்த மூலிகையை வந்து கரிசலாங்கண்ணி வந்து அழிஞ்சிட்டு வர்ற மூலிகையில் கீரையில் இதுவும் ஒன்று, மூலிகைன்னு சொல்கிறத விட இது ஒரு கீரை, இது அழிஞ்சிட்டு வர கீரையில் இதுவும் ஒன்று. தயவு செஞ்சு இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி எது கிடைச்சாலும் வீட்டில் ஒரு ஜாடியில் நீங்கள் வச்சு வளருங்க, கண்டிப்பாக இதோட மகத்துவம் வந்து அறியுது. அதனால் இதை பயன்படுத்த வேண்டும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.